அதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப உலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நேதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மோட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, என்னுளிருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை என்னமென்னும் பாய்ச்சி பவம்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலில்லான் தாள் என் தலை. வாழ்க வளமுடன். எங்கே டாக்டர் ஐயா? ஓ சரி, நாம் அரை மணி நேரத்தை தவற விட்டோம். இதை எப்படி வச்சுக்கலாம்? எத்தனை மணி வரைக்கும் வச்சுக்கலாம்? ஆறே முக்கால் வரைக்கும் வச்சுக்கலாமா? ரொம்ப சந்தோஷம் அன்பர்களே. ஜீவகாந்த பெருக்கம் என்பது பற்றி சில விஷயங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். காந்தம் என்றால் என்ன, இதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். பிறகு ஜீவகாந்தம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். அதை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, அதனுடைய உபயோகம் என்ன, பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன. ஆன்மீக பயிற்சிகளில் இது ஒரு அவசியமான அங்கமா? சாதாரண வாழ்க்கைக்கு இது தேவைப்படுமா என்றெல்லாம் சில ஆர்வமான கேள்விகளை எழுப்பிக்கொண்டு ஒன்று ஒன்றாக விடை தெரிந்து கொண்டு வருவோம். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நுணுக்கமானவை, அதிகமானவை. அதனால் என்ன தான் நான் வந்து உங்களுக்கு ஆர்வத்தோடு விளக்கணும்னு துடித்தாலும் விட்டு போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை என்னை கொண்டே நாளைக்கோ அல்லது பின்னால் மற்ற ஆசிரியர்களை கொண்டோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது. அன்பர்களே, நமது அருள் தந்தை அவர்களுடைய நேரடியான விளக்கங்களை நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் அவையெல்லாம் அணுக்களினுடைய கூட்டு. மிக 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 சிறிய துகள்கள், வெண் துகள்கள். அவை கூடிதான் 92 எலிமெண்ட்டாகவோ அல்லது நட்சத்திரங்கள் கோள்களாகவோ இருக்கின்றன. அந்த மாதிரியான துகள்கள் அதை ஆகாசம் என்று சமஸ்கிருதத்தில் தத்துவ ஞானத்தில் சொல்லுவாங்க, வெண் என்று தமிழில் சொல்லுவாங்க, அதே தான் விஞ்ஞானத்தில் பார்ட்டிக்கல் என்று சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிக்கலை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்றெல்லாம் அவர்கள் வகைப்படுத்துவார்கள். தத்துவ ஞானத்தில் அந்த விவரத்துக்கு போகிறதில்லை. எல்லாம் ஆகாசம் என்று வச்சுக்கிறோம். ஒரு வினாடிக்கு பல 10 லட்சக்கணக்கான சுற்றுகள் என்ற வீதத்தில் அவை சுழலக்கூடியவை. அது எத்தனை 10 லட்சம் என்பதற்கு தக்கவாறு, அந்த வேகத்துக்கு தக்கவாறு அவர்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று சொல்கிறாங்க. அது கணக்குக்கு அகப்படாத அளவுக்கு வேகம் என்பதனால் நாம் குரூப் பண்ணி வெண் என்றோ ஆகாசம் என்றோ சொல்கிறோம். இந்த ஆகாசத்தினுடைய திணிவு நிலை தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மற்ற பூதங்கள். இந்த 5 பூதங்களும் கூடியவை தான் நட்சத்திரங்கள் கோள்கள். ஒவ்வொரு நட்சத்திரம்
ஒவ்வொரு கோளில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பொருள்கள் எல்லாமே வெண் கூட்டுத்தான். இந்த வெண் உதிரியாக, அதாவது காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக மடியாமல் உதிரியாக இருக்கக்கூடிய இடம் எது? இருக்குதா இல்லையா என்றால் இருக்குது. அதுதான் மகா ஆகாசம், மகாகாசம் என்று சொல்வாங்க. அது காற்று மண்டலத்துக்கு மேலே அண்டவெளி முழுவதும் நிறைந்து செறிந்து இருக்கிறது. அந்த மகாகாச பெருவெளியில் தான் நட்சத்திரங்கள், கோள்கள் உலவிக் கொண்டும் உருண்டு கொண்டும் சுற்றி கொண்டும் பலவிதமான இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. மகாகாச பெருவெளியிலே அந்த மகாகாசம், ஆகாசம் ஒன்று ஒன்றும் தற்சுழல் உடையது என்பதனால் அதிலிருந்து காந்தம் என்று ஒன்று உற்பத்தியாகும். இது நுணுக்கமான விவரம். காந்த தத்துவம் என்பது பார்க்கும்போது, வான்காந்தம் ஜீவகாந்தம் என்பது பார்க்கும்போது அல்லது பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும் அல்லது தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு பொருள் சுழன்றாலும், இப்படி அடிப்படையாக நீங்கள் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதிலிருந்து அரூபமான வினோதமான ஒரு ஆற்றல் வெளியேறும் என்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் சாதாரணமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு பம்பரம் சுழல்கிறது, அதிலிருந்து கும்முன்னு ஒரு சத்தம் ஏன் வருகிறது? அது சூழ இருக்கக்கூடிய காற்றிலே உரசுவதனால் ஏற்படுகிறது என்று சொல்லுவீங்க. அப்போ எப்படியோ ஒரு வினோதமான அரூபமான ஆற்றல் பம்பரத்திலிருந்து உருவாகிறது. குடராட்டணம் சுழல்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். குடராட்டணம் சுழலு முன்னால் வெர்டிக்கலாக தொங்கிய ராடு பொம்மையெல்லாம் சுழல சுழல ஸ்லாண்டிங்காகவும் வெளிநோக்கியும் வருவதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு ஆற்றல் நமது குழந்தையையும் பொம்மையும் வெளித்தள்ளி கொண்டு வருகிறது என்றால், அந்த ஆற்றலை நாம் கவனிக்காமல், கண்டுகொள்ளாமல், ஆராயாமல் இருக்கலாமா? அது என்ன? அது எங்கிருந்து வருது? என்னுடைய அதனுடைய மூலம் என்ன? அதுதான் நான் முன்ன சொன்னேன். எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளியேறும். இதற்கு அடிப்படையும் விவரமும் இருக்குது. அதை நீங்கள் மற்ற இடங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, குடராட்டணம் ஒரு வினாடிக்கு எத்தனை சுத்து சுத்தம்? கால் சுத்து, அரை சுத்து சுத்தம். ஆனால் நமது பரமாணு, வெண், ஆகாசம், பார்ட்டிக்கிள், அது ஒரு வினாடிக்கு பல பத்து லட்சக்கணக்கான சுற்றுகள் என்ற வேகத்தில் சுற்றுமானால், அவற்றிலிருந்து எவ்வளவு வேகமான, அழுத்தமான ஒரு ஆற்றல் வெளியேறும். அதைத்தான் பின்னால் தத்துவ ஞானத்தில் காந்தம் என்று பெயர் வைத்தாங்க. ஆகவே அண்டவெளி முழுவதும் இருக்கக்கூடிய கோடானு கோடி கோடானு கோடி துகள்கள் ஒவ்வொன்றும் ஓயாமல் ஒழியாமல் இந்த காந்தத்தை உற்பத்தி பண்ணி வானவீதியில் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றன. அங்கே அது உருவாகி நிரம்பி செறிந்து கொண்டே இருக்கிறது. இதை வான்காந்தம் என்று சொல்வார்கள். நண்பர்களே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வேறொரு விளக்கத்துக்கு வரலாம். என்னென்னா, நாம் உடம்பு, உயிர், பஞ்சபூதம், அதில் ஆகாசம் உயிராக இருக்கிறது, ஆகாசம் தற்சுழல் உடையது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை சிதாகாசம்னு சொல்லுவாங்க. பூதங்களாக மாறி இருக்கக்கூடிய ஆகாசத்தை பூதாகாசம் என்றும், அண்டவெளி முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆகாசத்தை மகாகாசம் என்றும், நமது உடம்பிலே உயிர் என்று பெயரை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு சிதாகாசம்னு சொல்லுவாங்க. சித் என்றால் உணர்ச்சி என்ற அர்த்தம். உணர்ச்சி பெற்ற ஆகாசம் சிதாகாசம். நம்ம உடம்பில் ஆகாசம் இருக்கிறது. ஆகாசம் தற்சுழல் உடையது. அந்த தற்சுழலிலிருந்து காந்தம் வரும். நமது உடம்பிலும் காந்தம் விளைகிறது. அண்ட வெளியில் பெரிய அளவில் விளையக்கூடிய அந்த காந்தம் நமது உடம்பில் ஓரளவில் கம்பரேட்டிவ்லி கம்மியாக, ஆனாலும் அதிகமாக விளைந்து கொண்டே இருக்கிறது காந்தம். அவ்வாறு
விளையக்கூடிய காந்தத்துக்கு அநேகம் வேலை நமது உடம்பில் இருக்குது. இந்த காந்தம் வந்து மேலே மேலே உற்பத்தி ஆகிறதுனால அது உடம்பில் கொள்ளாது, கொஞ்சம் வழிந்தோடி கொண்டிருக்கோம், கசிந்து கொண்டிருக்கோம், செலவாகி கொண்டும் இருக்கோம். அப்போது நமது உடம்பில் இருக்கக்கூடிய உற்பத்தியாகி இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்துக்கு ரெண்டு விதமான வெளிப்போக்கு இருக்கிறது. ஒன்று கசிவு, இன்னொன்று செலவு. கசிவு என்றால் இந்த நமது உடம்பில் வந்து ஆறு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையின் வழியாக கசியும். நீங்கள் கோடைக்காலத்தில் தண்ணி பானை வச்சுருக்கீங்க பாருங்கள், குளிர்ந்த தண்ணி குடிக்கிறதுக்கு, அதில் எத்தனை ஓட்டை இருக்குது இல்லையா? அப்புறம் எப்படி தண்ணி கசியும்? ஆகவே கண்ணுக்கு தெரியாத ஓட்டை பானையில் இருக்கிறது, அதிலிருந்து நீர் கசிகிறது, நீங்கள் மொண்டு மொண்டு குடிக்கிறீங்க, அது செலவு. அதே மாதிரி நமது உடம்பில் ஆறு ஓட்டை இருக்குது, கசிவதற்கு இயற்கையாக எப்பொழுதும் அது கசிந்து கொண்டே இருக்கும். அந்த வழியாக அதைத்தான் கண், மூக்கு, நாக்கு, சருமம், காது, கடைசியாக மூளை. மூளையின் வழியாகவும் ஜீவகாந்தம் கசியும். கண் வழியாக கசிந்தால் பார்வை என்ற உணர்வு ஏற்படும், காது வழியாக கசிந்தால் ஓசை, மூக்கு வழியாக கசிந்தால் வாசனை, நாக்கு வழியாக கசிந்தால் சுவை, தோலின் வழியாக கசிந்தால் ஊர் உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது சாதாரணமாக இங்கே வந்திருப்பாங்கன்னா, ஒரு வெளியார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒன்றையை நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக கண் வழியாக கசியும்னு சொன்னோம், அந்த கண் என்னும் கருவி அந்த செலவை வெளிச்சமாக மாற்றி விட்டுடும். மின்சாரம் மாதிரியே தான் நமது ஜீவகாந்தமும், பல்பு என்னும் கருவி மின்சாரத்தை வெளிச்சமாக மாற்றி விடுகிறது, ஸ்பீக்கர் என்ற கருவி மின்சாரத்தை சத்தமாக மாற்றி விடுகிறது, பேன் முதலிய கருவிகள் மின்சாரத்தை விசையாக மாற்றிவிடுகின்றன. மாற்றம் இல்லாமல் செலவில்லை, கன்வர்ஷன் இல்லாமல் கன்செப்ஷன் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் நமது கண் வழியாக கசிவு ஏற்படுகிறது என்றால் கண் என்னும் கருவி அந்த ஜீவகாந்தத்தை வெளிச்சமாக மாற்றிடும். வெளிச்சமாக மாறித்தான் அந்த கசிவு நடக்குது வர ஜீவகாந்தமாகவே நேரடியாக கண்ணில் ஜீவகாந்தம் செலவாகுவது இல்லை. இதை மெய்ப்பிப்பதற்கு நமது அருள் தந்தை அவர்கள் சொல்வார்கள், கண்ணை மூடிங்க, வெளிச்சம் தெரியுதா இல்லையா, அதுதான் கசிவு. இப்போ விஞ்ஞானம் படித்தவங்க இங்கே ஒரு குதர்க்கம் பண்ணுவாங்க, இல்லை இல்லை வெளியில் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, ஐலீடுக்கு டிரான்ஸ்பரன்சி உண்டு, ஆகவே அந்த ஐலீடு வழியாக பொத்துக்கிட்டு வருது உள்ள வெளிச்சம், அதான் வெளிச்சம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நமது அருள் தந்தையர்கள் இன்னொரு ஸ்டெப் வந்தான்னு போவாங்க, சரி பாமிங் பண்ணிங்க, கண் புதைத்து கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொண்டு அதன் மேல் கையை வைத்து அணைத்து கொள்ளுங்கள், இப்பொழுதும் அதே வெளிச்சம் தெரியும். விஞ்ஞானக்காரர்கள் சொல்வார்கள், இந்த ஐலிடுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கிற மாதிரியே நமது கைக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்குமாங்க, ஓரளவு உண்மைதான், அதனால தான் வெளி வெளிச்சம் உள்ளே வருதுமாங்க. அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து கண்ணை திறந்துக்கிட்டு மூடிக்கிட்டு பாருங்கள், வெளிச்சமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இதெல்லாம் செய்து பார்த்தாச்சு. ஆகவே கசிவு என்பது ஒரு உணர்வை தருகிறது, ஒரு அனுபவத்தை தருகிறது, நாம் அதற்கு மேலே செலவு பண்ணி பழகி போகிறதுனால தெரியறதில்ல. அதற்கு மேலே என்ன செலவு பண்ணோம், கண் வழியாக சூரிய வெளிச்சத்தை பார்க்குறோம், கலர் டிவியை பார்க்குறோம், இதெல்லாம் நான் முதல்ல கசிவு செலவுன்னு சொன்னேன் பாருங்க, இந்த செலவு வகையில் சேர்ந்தது. நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை நாம் செலவு பண்ணி சந்தோஷமாக வாழறோம். கண் வழியாக செலவாகலைன்னா குருடுன்னு அர்த்தம், நம்ம குருடு இல்லையே, அப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். எதனால்? ஜீவகாந்தம் செலவாவதுனால. ஜீவகாந்தத்தை செலவு பண்ணித்தான் ஆகணும், பண்ணலைன்னா உயிர் உடம்பில் உயிர் இருக்காது, வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது, வெற்றிகரமாக வாழ முடியாது. அந்த ஜீவகாந்த செலவு நாம்
ஒரு அளவுக்கு மேலே தூண்டி விட்டுறதுனால செலவும் தெரியறதில்லை, கசியும் தெரியறதில்லை. வாரி இறைத்து கொண்டிருக்கிறோம். செலவுங்கிற பேர் பொருத்தம் இல்லைங்கிறன்னா உதாரித்தனமாக வாரி இறைத்து கொண்டிருப்பதனால செலவும் நமக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் மேன்மை அடைவு கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியறதில்லை. சாதாரணமாக நாம் தூங்கும்போதோ அமைதி நிலையில் இருக்கும்பொழுதோ கசிவு இருந்து கொண்டிருப்பதும் தெரிவதில்லை. அன்பர்களே, இந்த மாதிரி நமது ஜீவகாந்த செலவானது நமது இயக்கத்தை விட, அதை கசிவை விட அதிகமான ஒரு இயக்கத்தை வெளியில் சந்திக்கும்போது அதனளவுக்கு தனது செலவை அதிகப்படுத்தி விடுகிறது. அதனால் தான் அந்த பொருள் சிகப்பு, இந்த பொருள் கிட்ட, அந்த பொருள் எட்ட, இது வந்து தித்துப்பு, இது கசப்பு, இது மல்லிகைப்பூ, இது சந்தனம் என்றெல்லாம் நாம் பலவிதமான அனுபவங்களை பெறுவதற்கு காரணம் ஜீவகாந்தத்தின் மூலமாக அந்தந்த பொருளினுடைய ஆலை இயக்கத்துக்கு தக்கவாறு மாறியும் உயர்ந்தும் செலவு பண்ணி கொண்டிருப்பது. இந்த செலவு ஏற்படும் பொழுது ஒரு அனுபவம் ஏற்படும். அது இன்பம்னு நாம் நினச்சிக்கிறோம். அதாவது எந்த ஒரு பொருள் இறுக்கமாக இருந்து அது தளர்ந்து குறைந்தாலும் அங்கே ஒரு உணர்வு ஏற்படும். அதை இன்பமாகவும் இருக்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் இங்கேருந்து மெட்ராஸ் போகிறீங்க பஸ்ஸில், மழை நேரம், சிறுநீர் அதிகமாக உற்பத்தியாகவும் தேங்கும், அதை நாம் கழிப்பதற்கு வசதியை கொடுக்கல, மழை பெய்யுது, டிரைவர் நிறுத்தலை, என்ன தொந்தரவு வருது பாருங்க. தாங்க முடியாத முள் குத்துற மாதிரி குத்தும். நல்ல வேளையாக மழை விட்டுது, இதை செங்கல்பட்டில் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க, நாம் ஓடி போய் உக்காடுறோம். வயிற்றிலே கட்டியிருந்த சிறுநீர், குத்தி கொண்டிருந்த சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அதாவது வேறு பாஷையில் சொன்னால் செலவு. செலவு ஆக ஆக ஆஹா என்ன சுகம். நீர்த்தாரையில் மட்டும் சுகம் இல்லை, அடி வயிற்றில் மட்டும் சுகம் இல்லை, உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அதாவது எந்த ஒன்று அதிகமாக இருந்து அது செலவாகும் பொழுதும் ஒரு உணர்வு ஏற்படும். அது பெரும்பாலும் இன்பமாக இருக்கும். அதனால் நாம் என்ன செய்வோம், ஆஸ்பத்திரியில் நில ஊசி போடுறாங்களே, ட்ரிப் ஏற்றுறாங்க பாருங்கள், அதுமாரி ஒரு டேங்க்குக்கும் நம்ம உடம்புக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு நிறைய தண்ணி உடம்புல வந்துக்கிட்டே இருக்க, நான் ஒரு பக்கம் மூத்திரம் பெஞ்சிக்கிட்டே இருந்தாக்கா என்ன சுகமாக இருக்கும்னு நினைக்கலாமா? அந்த உணர்வு ஒரு அளவுக்கு மேலே போகும்போது துன்ப உணர்வை மாறிப்போம். அப்போது இன்பம் துன்பம் ரெண்டுமே ஜீவகாந்த செலவு. இன்பம் கிரமம், துன்பம் செலவு. இன்பத்துக்கு ஆகக்கூடிய செலவு கிரமம், துன்பத்துக்கு ஆகக்கூடிய செலவு அக்கிரமம். அதாவது அளவு கடந்தது, முறையற்றது என்று அர்த்தம். இப்படி ஜீவகாந்தம் என்பது நமக்கு ஐந்து புலன் உணர்வாகவும் அனுபவங்களாகவும் எல்லாம் நான் சொல்ல சொல்ல குறிச்சிக்கிறீங்க. எதனால்? காது கேட்குது, கண்ணு பார்க்குது. இந்த ரெண்டும் இல்லைன்னா நம்ம என்ன தவி தவிப்போம்? நம்ம இங்கே உக்காந்துருப்போமா? நம்ம ஜீவராசியில் சேர்ப்பாங்களே நம்மளை. அவள் புலன்கள் என்பவை நம்மை எந்த உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டாந்து வச்சுருக்குது பாருங்க. விஷன் ஒரு கோர்ஸ் பேர் வச்சாங்க விஷன். விஷன்னா பார்வை என்று அர்த்தம். ஒன்றா நம்பர் ஒரு ராட்சசம் வந்து நம்மகிட்ட கேட்குறான், மூக்கதாரியா, காதத்தாரியா, கண்ணதாரியா, இல்லை நாக்கதாரியான்னு கேட்குறான். ஏதாச்சும் ஒன்று கொடுத்தான் ஆகணும். நம்ம என்ன கொடுப்போம்? கண்ணை கொடுப்போமா? கண்ணை கொடுன்னு கேட்குறான். இப்போ கண்ணை மட்டும் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் கேட்டுக்கோன்னு சொல்லுவோமா இல்லையா? அவ்வளவு முக்கியமானது கண். அதில் ஜீவகாந்தம் செலவாகுது. ஜீவகாந்தம் இருப்பு செலவு தான் நமக்கு பார்வை. அதனால் நன்மை வாழ்க்கையில் சௌகரியம் வெற்றி மேன்மை ஐந்து பலனுக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் அதே நாம் வந்து மிஸ்யூஸ் அப்யூஸ் பண்ணும்பொழுது ஜீவகாந்தமே நமக்கு ஒரு எதிரி மாதிரி ஆகிடும். உதாரணமாக நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிவதற்காக நாக்கு எடுத்துக்கொள்கிறேன். திருப்பதியிலேருந்து லட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டிங்க, நல்லாயிருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறாங்க.
கேட்குறீங்க, அவங்க கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்றீங்க, நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு 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 நல்லாயிருக்குன்னா எவ்வளோ நேரம் நல்லாயிருக்கும்? லட்டு சைஸுக்கு நம்ம ஒரு கால் லட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். லட்டு தானே, அதே லட்டு தானே, ஏன் அரை லட்டு சாப்பிட்றது, முழு லட்டும் சாப்பிட்றது? நீங்கள் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய நல்லா இருக்குன்னீங்க, இப்போ ஏன் நல்லா இல்லைங்கிறீங்க? துன்ப உணர்வாக மாறிப்போச்சே எது? இன்ப உணர்வே அளவு முறை மாறும் பொழுது துன்பமாக மாறிவிடுகிறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வருதுன்னு பாருங்கள். ஐம்புலன்கள் மூலம் எத்தனை துன்பத்தை நாம் தேடிக்கொள்கிறோன்னு பாருங்கள். இந்த நாக்குங்கிற புலம் தரக்கூடியதும் எல்லா துன்பமும். நம்ம உடம்பில் எத்தனை வியாதி வருதோ அதில் 90 வியாதி வாயால் வந்தது, வாயாலையும் வயிற்றாலையும் வந்தது தான் அத்தனை வியாதியும். அதாவது ஜீவகாந்த செலவு, சுவை உணர்வு என்போம்னு நினச்சிக்கிறோம். ஆகவே நாம் வந்து ஜீவகாந்தத்தை அளவு முறையோடு பயன்படுத்தி நன்மைக்கும் நன்மைக்கும் பயன்படுத்தி வீடுபேறு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். அதை இதே ஜீவகாந்தத்தை வைத்து கொண்டு வீடுபேறு வரைக்கும் நாம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம். அவளது முக்கியமான ஜீவகாந்தத்தை நம்ம 5 புலங்கள் வழியாக இறைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதை தடுக்க வேண்டும். அதனால தான் இந்த பஞ்சேந்திரிய தவம் சொல்லி கொடுத்துருப்பாங்களே உங்களுக்கு, அந்த பஞ்சேந்திரிய தவத்தில் ஜீவகாந்த செலவு தான் நமக்கு 5 உணர்வாக இருக்கிறது. அந்த செலவு வந்து இன்பம்னு நாம் நினைக்கிறோம், அதில் மயங்கிடுறோம். மயக்கமில்லாமல் விழிப்போடு ஜீவகாந்தத்தை புலன்களை பயன்படுத்தி கொள்வதற்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜீவகாந்தத்தை நாம் பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாகவோ எச்சரிக்கை உணர்வு மூலமாகவோ நம்ம செலவை குறைத்து கொள்ளலாம், செலவை குறைத்து கொள்ளலாம், இருப்பு அதிகமாகும். இந்த செலவை குறைத்து கொள்ளலாமே தவிர வரவை கூட்டி கொண்டால், வரவு என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லைன்னா நம்ம ட்ரைன் அவுட் ஆகிடுவோம். ஜீவகாந்தம் நமது உடம்புக்கு வந்து கொண்டிருக்கிறது. உள்ளே வந்தால் ஜீவகாந்தம், அது உள்ளே வருவதற்கு முந்தைய அது பேர் வான்காந்தம். அண்ட வெளியில் வான்காந்தம் இருக்குதுன்னு சொன்னமே அந்த வான்காந்தத்துக்கும் நாம் இருக்கிறவங்க இங்கே நமது உடம்புல ஜீவகாந்தம் ரெண்டுக்கும் ஏதாவது இடைவெளி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. வான்காந்தம் அண்டவெளி முழுவதும் இருக்கிறது. நம் பூமி, பூமிக்கு மேலே காற்று மண்டலம், காற்று மண்டலத்தை வான்காந்தம் தொட்டு கொண்டிருக்குமா இல்லையா? பூமியும் சுழல்கிறதே, அப்போ உரசி கொண்டிருக்குமா இல்லையா? காற்று மண்டலம் வான்காந்த மண்டலத்தை உரசுமா இல்லையா? உரசல் காரணமாக வான்காந்தம் காற்று மண்டலத்தில் கரைந்துடுமா இல்லையா? அப்போ காற்று மண்டலத்தில் வான்காந்தம் இருக்கா இல்லையா? காற்று நம்மளை தொட்டு கொண்டு இருக்குதா இல்லையா? அப்போ வான்காந்தம் நம்மை தொட்டு கொண்டு இருக்குதா இல்லையா? வான்காந்தம் உள்ளே வந்துடும். அதாவது எந்த ஒரு மென்மையான பொருளும் கடினமான பொருளை தொட்டு கொண்டு இருந்ததால் அதில் இம்பைப் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் துணி துவைக்கிறீங்க, குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, விரலெல்லாம் வீங்கி போதில் ஊறி போய் சொத்த சொத்தன்னு வந்துடும், மடிப்பு சொட்டை விழுந்துடும், மடிப்பு விழுந்துடும், அந்த சர்ஃபேஸ் அதிகமாகிறதுனால சொட்டை விழுந்துடும். ஆகவே நீர் எப்படி உடம்பில் எரிக்குதோ அதே மாதிரி வான்காந்தம் நமது உடம்பில் எரிக்கும். பாருங்கள், அருட்பேராற்றல்னு பேர் வச்சாங்க. அருள் என்றால் கொடுப்பது, தாராளமாக கொடுப்பது, கருணையோடு கொடுப்பதுன்னு அர்த்தம் அருள் என்றால். அது அருளிக்கொண்டே இருக்கிறது வான்காந்தத்தை நமக்கு. எத்தனை விதமான உபயோகம் சொன்னோம்? 6 விதமான உபயோகம், அதில் ஒன்றை விட்டுட்டேன்னா. அதாவது மூளையிலிருந்து ஒரு வெளியேற்றம் கசிவு உண்டுன்னு சொன்னேன், அதுதான் சாதாரணமாக எண்ணம். கண்ணு வழியாக கசிவுன்னா பார்வை, இது கண்ணை மூடிக்கிட்டாலும் வெளிச்சம் வருதுன்னு சொன்னோம். மூளையின் வழியாகவும் கசியும், மூளையின் வழியாக கசியக்கூடியது தான் நாம் வந்து நிற்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம். என்ன நிற்க மாட்டேங்குது? மானம் எண்ணம் நிற்க மாட்டேங்குது, அது கசிந்து கொண்டு தான் இருக்கும். அது ஏதோ ஒரு எந்த பதிவு, மூளையில் உள்ள எந்த பதிவு வழியாக கசியுதோ அந்த எண்ணத்தை உண்டு பண்ணும். தனி சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். ஆகவே நமக்கு 6 விதமான உபயோகத்துக்கும் வான்காந்த வரவு இயற்கையாக அருள் வெள்ளமாக வரலன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ஆகவே இறைவன் என்பவனுக்கு அருள் பேராற்றல் என்று பெயர் வந்ததற்கு ஒரு பொருத்தம் தெரிகிறது. ஆகவே நமக்கு ஜீவகாந்தத்துக்கு வரவு வான்காந்தம் இயல்பாக. இது உங்களை கேட்காம வருது,
இவங்க மான்காந்தான் கொஞ்சம் சப்ளை பண்ணு என்கிட்ட தீர்ந்து போச்சு நான் சொல்கிறீங்க, அது பாட்டு வந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது வரவு வந்து பூமி கீழேருந்து ஒரு ரேடியேஷன் வருகிறது, பூமி கீழே அட்டாமிக் ஃபியூஷன் நடந்து கொண்டே இருப்பதனால அங்கே விடுதலை ஆகக்கூடிய ஃப்ரீ பார்ட்டிக்கிள் அங்கே நிற்க முடியாது. கனமான வஸ்து தான் அங்கே நிற்கலாம், லேசான வஸ்துலாம் அண்டவெளி நோக்கி ஓடும். அப்படி ஓடும்போது நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் தாண்டி போகும் இல்லையா, நமக்கு கீழால் நம்ம பொத்துக்கிட்டு நம்ம உடம்பு வழிய போகும் இல்லையா, அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவோம். ஆனால் கணக்குக்கு சொன்னமே தவிர ரொம்ப அற்பமான சமாச்சாரம் அது. நம்ம உடம்பு எவ்வளவு சின்னது, எவ்வளவு நம்ம அந்த ஃப்ரீ பார்ட்டிகளை பிக்கப் பண்ணிக்க முடியும். அதனால் கணக்குக்கு வச்சுக்கோங்க, ரெண்டு வழி உண்டு, ஒன்று இயற்கையாக ரெண்டு வழி இருக்குது. மூன்றாவது சுவாசம், மூச்சு காற்று உள்ளே இழுத்தனா காற்று மட்டுமா போச்சு, காற்றில் கரைந்திருக்குன்னு சொன்னமே காந்தம் அதுவும் சேர்ந்து போயிருக்கும் இல்லையா. வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு எச்சட்டா அப்படி மாற்றம்லாம் அது இப்போ என்னது போச்சு என்னது வந்துன்னு சொல்லுவீங்க, வான்காந்தம் போய் ரிட்டைன் ஆகிடுது. நம்ம உடம்புல உள்ள மெக்கானிசம் என்ன பண்ணோம், இயற்கையாக தண்ணில் தானாக உள்ளே வந்த வான்காந்தத்தை நிறுத்தி கொள்ளும், இருத்தி கொள்ளும். மூணு வழி, இன்னொரு வழி இருக்குது, அதை சொன்னால் நீங்கள்லாம் சந்தோஷப்படுவீங்க, சாப்பாடு. அந்த உணவு என்ற பருப்பொருளில் காந்தம் இருக்கும் இல்லையா, வான்காந்தம் இருக்கும் இல்லையா, பூதகாந்தமாகவும் மாறி இருக்கும், வான்காந்தமாகவும் மாறி இருக்கும். வான்காந்தம் ஊடுருவி இருக்கும், பூதகாந்தம் அதில் நிலைத்து இருக்கும். அந்த காந்தமும் நம்ம சாப்பாட்டின் மூலமாக உட்கொள்ளக்கூடியது பருப்பொருள் ஃபிசிக்கல் ஃபோர்ஸாக மாறுவது மாதிரி அதில் உள்ள காந்தம் ஜீவகாந்தமாக ஜீவகாந்தத்தோடு கலந்து நாலு வழி இருக்குது. அன்பர்களே, இந்த சாப்பாட்டிலேருந்து வரக்கூடியது மூணு வேளை மெனக்கிட்டு சாப்பிட்றோம் மெனக்கிடாமல் சாப்பிட்றோன்னாலும் அது அளவில் குறைவு என்பதோடு இல்லாமல் தரத்திலே குறைவு. கிராஸ் தானே, கீழ்நோக்கு வேகம் உடையது தானே சாப்பாடு, கீழ்நோக்கு வேகம் உடையது தானே. அதனால் மேல்நோக்கு வேகமாகிய மனதுக்கு ஆன்மீகத்திற்கு அது அவ்வளோதான் உதவாது. ஆனால் உடம்பு என்பதை வைத்துக்கொண்டு தான் வாழறோம். இந்த உடம்புக்கு அந்த சாப்பாட்டு வழியாக வரக்கூடிய ஜீவகாந்தம் தேவைதான், மனதுக்கு அறிவுக்கு அது பிரயோஜனப்படாது. இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாலு வரவு இருக்குதுன்னு நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் யோசனை பண்ணி பார்த்தா ஜீவகாந்தத்துக்கு செலவும் இருக்குது, தாறுமாறான செலவு இருக்குது, எண்ணிக்கையில் அதிகமான செலவாக இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் நம்பர் போட்டு குறிச்சிக்கிட்டே வாங்க. முதல்ல ரத்த ஓட்டம், நம்ம உடம்பில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்கிறது, அது டபுள் பம்பிங் ஸ்டேஷன். அது வெக்கேஷன் இல்லாமல், ஹாலிடே இல்லாமல், ரெஸ்ட்டு இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 72 பீட் பம்பிங். அப்படின்னா ஒரு மணிக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, வாழ்நாளைக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்கள், இது ஒரு பெரிய தொகை வரும். அப்படி ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இயங்குதுன்னா அதற்கு எரிபொருள் தேவைப்படுமா படாதா? எந்த எரிபொருளை கொண்டு அது நம்மை கேட்காமல் நமது நன்மைக்காக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இருதயம் ஜீவகாந்தந்தான். ஆகவே ரத்தம் ஓட ஓட ஜீவகாந்தம் செலவாகும். இன்னொரு கணக்கு போடுங்க, ஜீவகாந்தம் நிறைய இருந்தால் ரத்தம் ஓடுறது சுலபமாக இருக்கும். அதேமாதிரி மற்ற கணக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. ரெண்டாவது சுவாசம், ஒரு துருத்தி ஒன்று, அதுவும் இடையில்லாமல் நாமளாக நிறுத்தினா நிறுத்திக்கும், இல்லைன்னா தானாக நிற்காது, கொஞ்சம் நேரம் தம் கட்டுவோம் அப்படின்னா மூச்சு நுண்டுவோம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அதுக்கப்புறம் நம்ம மூச்சு விட்டு தாக்கணும். இவ்வாறு நாம் மூச்சை வாங்குகிறோம் விடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அது ஒரு துருத்தி நுரையீரல் உள்ள வேலை செய்தே, அதுக்கு எரிபொருள் இல்லாமல் அது எப்படி அந்த இயக்கத்தை நடத்தும், அதற்கு எரிபொருள் என்ன கொடுக்குறோம், இதோ ப்ளக் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கரண்ட் கரண்ட் எடுத்து கொடுக்குறோமா, இல்லை என் டீசல் கீசல் ஊற்றுறோமா, என்ன கொடுக்குறோம் அதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அது பாட்டு தானாக நம்ம உடம்புல உள்ள ஜீவகாந்தத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஜீவகாந்தம் அங்கே போய் புகுந்து அந்த துருத்தி வேலை செய்ய செய்கிறது. அதாவது சுவாசம் மூலமாக நாம் ஜீவகாந்தத்தை இழக்கிறோம், செலவாகிறது. மூன்றாவது வந்து செரிமானம், நாம் இட்லியும் தோசையும் உள்ளே போடுறோம், நமது அருள் தந்தையை சொல்லுவாங்க அது சப்த தாதுக்களாக மாற்றுறது என்று ஒரு லெபார்ட்டரி ஒன்று நடக்குதா இல்லையா, அரைச்சி கரைச்சி உறிஞ்சி கிரிஞ்சி எவ்வளோ வேலை நடக்குது உள்ளே,
சாப்பாடு செரிமானம் டைஜஷன் அண்ட் அசிமிலேஷன் ரெண்டாக பிரிப்பாங்க விஞ்ஞானத்தில். நம்ம செரிமானம்னு சொல்லிடுறோம். மகர்ஷி ஏது ஏழு தாதுகளாக பிரிவதுன்னு சொல்கிறாங்க. இந்த லெபார்ட்டரி ஃபங்க்ஷன் பண்ணுறது கொஞ்சம் எரிபொருள் வேணுமே இல்லையா? அதுதான் ஜீவகாந்தம். நம்பர் சீரியல் நம்பர் போட்டு வரீங்களா? செரிமானம். அதற்கப்புறம் இந்த செரிமானத்தை பண்ண முடியாதுன்னு சிலது நின்று போகும். இது ஒன்றும் உடம்பால் கிரகிக்க முடியாது, அரைக்கவும் முடியாது அப்படின்னு. அது நமக்கு வேண்டாம், உடம்புல இருந்தால் கெடுதல் என்று சொல்லி அதெல்லாம் கழித்து கழித்து தள்ளி தள்ளி கொண்டு போய் வெளி தள்ளி விடணும். கழிவுப் பொருட்கள் வேர்வை மலஜலம் என்று நமக்கு ஆகாத பொருள் உடம்புல இருக்கக்கூடாது என்பதற்காக தள்ளி கொண்டு போய் எஸ்கிரீட் பண்ணிடுறோம். தள்ளு விசை ஒன்று நமது உடம்பில் இருக்கிறது, அதற்கு ஜீவகாந்தம் செலவாகிறது. அப்புறம் நோய் வராமல் பார்த்துக்கணும். நம்ம உடம்பில் நோய் வராமல் வாட்ச்மேன் மாதிரி திருடம் வராமல் வாட்ச்மேன் இருக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வேலை சிறப்பாக நடக்கலைன்னா காலரா வந்துடும், அம்மா வந்துடும், என்னென்னமோ வந்துடும். அப்போ அதற்கு வாட்ச்மேனுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா? என்னமே ஜீவகாந்தம் செலவானால் தான் நோய் எதிர்பார்த்தல் என்பது நடக்கும். நோய் எதிர்பார்த்தல் அதையும் மீறி நோய் வந்து போச்சையா, அப்போது டாக்டர் வேலை பார்க்கணும், டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்று நடக்கணும் பாருங்கள். ஆகவே நோய் போக்கு மாற்றல் ஆகவும் ஜீவகாந்தம் நோய் எதிர்பார்த்தல் என்ற ஒரு நம்பரும் நோய் போக்கு மாற்றல் என்ற ஒரு நம்பரும் வச்சுங்க. எழுறோம், உக்காடுறோம், தூக்குறோம், இறக்குறோம், குனிகிறோம், நிமிடுறோம். நமது ஜீவகாந்தம் விசையாக மாறி செலவாகும். ஃபேனில் மின்சாரம் செலவாக செலவாகிற மாதிரி நமது உடம்பில் விசையாக மாறி செலவாகும். அப்போ இதை உழைப்புன்னு போட்டுங்க, உழைப்பாற்றல் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் என்று போட்டுங்க. அதற்கப்புறம் கண்ணு தெரியுது, காது கேட்குது என்றால் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் ஜீவகாந்தம் செலவானதான் புலன் கழியாங்கன்னு. அப்போ புலன் இயக்கம்னு ஒன்று போட்டுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆச்சு? எட்டா ஒன்பதா? ஒன்று வரும், அது அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ அதை போய் நேரி நேராக அதற்கப்புறம் எண்ணம் முதலே சொன்னோம் இல்லையா, மனதில் மூளையின் வழியாக மூளையில் உள்ள பதிவுகள் வழியாக ஜீவகாந்தம் செலவாகும்போது அது எண்ணமாக மாறுகிறது. இந்த எண்ணத்தை நேத்திர முடியுமா? நாம் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லாமே தவிர எண்ணம் உருவாவதையோ எண்ணம் வெளியாவதையோ நாம் நேர்த்திட முடியாது. இப்போது இந்த வேலையில் இத்தனை வேலையில் நாம் ஜீவகாந்தம் செலவாகுதே, இதில் ஒரு வேலையை நிறுத்தி வைப்போமா? எந்த வேலையை நிறுத்தி வைக்கலாம்? சில வேலையை குறைச்சி வைக்கலாம். உதாரணமாக கெட்ட எண்ணம் வருவான்னா ஜீவகாந்தம் அதிகமாக செலவாகும், நல்ல எண்ணம் வருவான்னா கம்மியாக செலவாகும், தெய்வீக எண்ணம்னா இன்னும் கம்மியாக இருக்கும் என்று அதை கொஞ்சம் முறைப்படுத்தலாம். சாப்பாட்டை என்ன செய்யலாம்? ஐயோ, சாப்பிட்டா தானே நீங்கள் ஜீவகாந்தம் வருது சொன்னீங்க, அதை எப்படி நிறுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு செரிமானத்தால் வருது, எவ்வளவு எவ்வளவு உணவால் வருது, எவ்வளவு செரிமானத்தால் போகுதுன்னு கணக்கெடுத்தோம்னா சாப்பாட்டால் போகிறது தான் அதிகமாக இருக்கு. வரவும் ஏற்படுகிறது, செலவும் ஏற்படுகிறது உணவால். ஆனால் உணவை அரைக்கவும் கரைக்கவும் அதை வெளியேற்றவும் அந்த பாடு தான் பெரும்பாடுகிறத விட உணவில் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை நான் சொல்கிறேன். ஆகவே அந்த உணவில் நாம் கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை குறைக்கலாம், சில விஷயங்களை முறைப்படுத்தலாமே தவிர இந்த நாம் சொல்லி எண்ணிக்கை கொடுத்து வந்தனே அத்தனை வழியிலையும் எந்த வழியையும் நிறுத்தி விட முடியாது. அப்போது வாழ்க்கை அவ்வளோ சுகப்படாத, ஒரு வெற்றியாக அது ஆக அமையாதே என்னன்னா, இந்த வரவு வழி ஏதாவது கூடுதலாக இருக்குதான்னு பார்த்து அதில் ஒரு வழி கண்டுபிடிச்சோம்னா ஸ்டாக் அதிகமாகும் இல்லையா, செலவு நல்லா பண்ணலாம் இல்லையா, அளவாக முறையாக தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த வரவு தான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. நான் முதல்ல சொன்ன வான்காந்தம் நேரிடையாகவே நமக்கு வான்காந்தமாகவே வந்து விடுகிறது. அண்டவெளியில் இருந்து காற்று மண்டலத்தின் மூலம் நம்ம உடம்பை தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய வான்காந்தம் நமது உடம்பில் புகுந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. இது எப்படின்னா, இந்த முனிசிபல் கனெக்ஷன் வாங்கினோம்னா வாட்டர் சர்வீஸு அவங்க அனுப்புவாங்க. எப்படி அனுப்புவாங்க? எடுவாரன்னு மெதுவாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம்,
சில பேர் திருட்டுத்தனமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ஆராஸ் பவர் மோட்டாரை ஃபிட் பண்ணிவிடுவாங்க, ஷின்னு இழுத்துக்கிட்டே இருக்கும், அடுத்த ஓட்டுக்கு தனி போகாது. அந்த மாதிரி உறிஞ்சி இழுக்கக்கூடிய ஒரு வித்தை இருந்ததுன்னா வான்காந்தம் ஏதோ ஒரு கணக்கில் அது வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் உடம்புல. அதை விட பல மடங்கு உறிஞ்சி இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு டிவைஸ் ஒன்று உண்டுன்னா அதுதான் ஜீவகாந்த பெருக்கம். அதைத்தான் கண்ணாடி மூலமாகவும் விளக்கு பயிற்சி மூலமாகவும் கண்ணாடி பயிற்சி மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டு செய்து வரோம். அன்பர்களே, அந்த மாதிரி பெருக்கிக் கொள்வதற்கு விளக்கும் கண்ணாடியும் எந்த வகையில் உதவும், இந்த சயின்ஸையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். அன்பர்களே, நான் முதல்ல சொன்னோம் கண்ணாடி கண்ணுன்னா கண்ணாடி விளக்குன்னா கண் வழியாக தானே செலவாகும். ஆக கண் வழியாக நம்ம வரவு வச்சுக்க பார்க்குறோன்னு அர்த்தம். செலவுக்கு உள்ள வழி எப்படி வரவுக்கு பயன்படும் என்று ஒரு கேள்வி ஏற்படலாம். நாம் ஒரு விளக்கை கொளுத்தி வச்சு பார்த்துட்ருக்கணும், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கண் வழியாக நமது ஜீவகாந்தம் ஒளியாக கன்வெர்ட் ஆகி விளக்கிலேருந்து வரக்கூடிய அந்த அலை இயக்கத்துக்கு தக்கவாறு கூடுதலாக வெளியேறும். இது மகிழ்ச்சி ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 10 யூனிட் இருக்கணும் இங்கே விளக்கு வெளிச்சத்தில், உங்கள்கிட்ட சாதாரணமாக கசியக்கூடியது 2 யூனிட் வச்சுக்கோங்க, அப்போ 8 யூனிட் நம்ம உடம்புலேருந்து அதிகமாக எடுத்து போட்டு அந்த விளக்கிலேருந்து வரக்கூடிய 10 யூனிட்டை சந்திக்கும் போது விளக்கில் 10 யூனிட் வெளிச்சம் இருக்குன்னு தெரிந்து கொள்கிறோம். நம்ம இழந்து தான் நாம் அனுபவம் பெற்றுக்கொள்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெருப்பை பார்க்குறீங்க, சுடரை பார்க்குறீங்க, உற்று பார்க்குறீங்க, தொடர்ந்து பார்க்குறீங்க, கண்ணிமைக்காமல் பார்க்குறீங்க, இது அதீதமான செலவாகிடுமா இல்லையா? அப்போ ஜீவகாந்த பெருக்க பயிற்சியா இல்லை ஜீவகாந்த வறட்சி பயிற்சியா? ஒரு நடுக்கம் தோண்டிவிடும், ஐயோ விளக்கு பார்க்குறதுனால நம்ம இவ்வளோ நாளும் பார்த்துட்டு ரொம்ப கெட்டுட்டம் போல் இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு நடுக்கம் தோன்றும் இல்லை? அதாவது நம்ம அருட்பேராற்று என்பது இது அது பேரே தமிழில் தான் அந்த மாதிரி இருக்குது, தெய்வத்துக்கு பேர் அருட்பேராற்றல் என்று. ஆங்கிலத்தில் கூட ப்ராவிஷன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அருள் பேராற்றல் என்பது நமது அருள் தந்தை வைத்த பேர், அருள் என்ற வார்த்தை மட்டும்தான் தமிழில் இருக்குது, அது பேராற்றல் என்று மகிழ்ச்சி சேர்த்து சொன்னாங்க. அது என்ன செய்யுது, நம்ம மேலே அன்பும் கருணையோடும் இருக்குது இல்லையா, என்ன ஆன்மீக பயிற்சின்னு உட்காந்துக்கிட்டு ஜீவகாந்தத்தை பெருக்கணும், மனோசக்தியை பெருக்கிக் கொள்ளணும் என்று இந்த பையன் இந்த பொண்ணு இவன் சுடர் மூலமாக ஜீவகாந்தத்தை அதிகமாக இழந்து கொண்டிருக்கிறாங்களே, நாம் போய் புகுந்துக்குவோம் அப்படின்னு வந்துடும். இது ஒரு இலக்கிய மாதிரியான ஒரு விளக்கம்னு வச்சுங்களேன். ஆனால் சயின்ஸை பார்ப்போம். நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க உடல் வழியாக, கண் வழியாக, கண் வழியாக செலவு கண்ணில் இருந்தாலும் இந்த இன்டென்சிட்டி ப்ரெஷர் இருக்கு பாருங்கள், ஜீவகாந்தத்துக்கு ஒரு ப்ரெஷர், அது உடம்பு முழுவதும் குலையும். ஒரு டேங்க்லேருந்து தண்ணி எடுக்கிறீங்க, டேப்பில் மட்டும் ப்ரெஷர் குறையாது, டேங்கில் முழுவதும் ப்ரெஷர் குறையும். அந்த மாதிரி நமது உடம்பில் உள்ள ஜீவகாந்தத்தினுடைய ப்ரெஷர் குறைகிறது, உடம்பு முழுவதும் குறைகிறது. அது அதிகமாக குறைகிறது என தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க விடாமல். வெளியில் ப்ரெஷர் வான்காந்தம் அதனுடைய இயற்கை ப்ரெஷரோடு இருக்கிறது, உள்ள ஜீவகாந்தம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும் சொல்லுங்கள், ப்ரெஷர் அதிகமான இடத்துலேருந்து ப்ரெஷர் கம்மியான இடத்திற்கு அந்த ஸ்டஃப் வந்து சேர்ந்துடும். ஆகவே வான்காந்தம் நமது உடம்பில் குறைகிற அளவுக்கு தக்கவாறு உள்ளே வந்துடும். இப்போ கணக்கு பிள்ளைங்கெல்லாம் கணக்கு போடுவீங்க, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு, இதில் பெருக்கம் எங்கே இருக்குதுன்னு. நண்பர்களே, அதிசயம் என்னென்னா இங்கே செலவாவது கண் வழியாக மட்டும், வரவாவது உடல் முழுவதும் வழியாக, எஸ்போஸ்டு சருமம் இருக்குது தோல், தோல் முழுவதும் வழியாக வான்காந்தம் நம்மை தொட்டுக்கொண்டு உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. ரெட்டினாவுடைய ஒரு சர்ஃபேஸ் வந்து 1 சென்டிமீட்டர்னு வச்சுங்க, ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வச்சுங்களேன், ஆனால் நமது சருமத்தினுடைய பரப்பளவு சர்ஃபேஸு 2 ஸ்கொயர் மீட்டர். ரேஷியோ வச்சு பாருங்கள், எங்கேயோ போயிடும். ஆகவே இந்த செலவு பண்ணினாலும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையாக, செலவு பண்ணினாலும் வரவு அதிகமாக மிக அதிகமாக ஆகிறது, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
அதை ஏற்றுக்கொண்டு உள்ளேயே தக்க வைத்து கொள்கிறோம். இந்த மாதிரி ஜீவகாந்தத்தை கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது ஸ்டாக் பண்ணி கொள்ளக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு நாளுக்கு நாள் அதிகமாகும். உடம்புக்குன்னு சொல்கிறதுக்குல மனதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனம்தான் ரிட்டைன் பண்ணிக்கிறது. அது வித்து சக்தி காரணமாக, வித்து அடிப்படையாக வைத்து ஜீவகாந்தத்தை வாங்கி வைக்கக்கூடிய வேலையை மனம்தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மென்டல் ஃபோர்ஸ் காரணமாக. அவ்வாறு நாம் பெருக பெருக ஸ்டாக் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக அதிகமாகும். அப்போ நமது உடம்பில் எவ்வளவு ஜீவகாந்தத்தை வைக்கலாம்னு அளவே கிடையாது. ஒரு சைக்கிள் டியூப்பில் அதனுடைய வால்யூமுக்கு தக்கவாறாக உள்ள காற்று அடிக்கிறோம். லாரி டியூப்பில் அந்த மாதிரியாக இருக்குது, ஆயிரம் மங்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். கேஸ் சிலிண்டரில் இன்னும் அதிகமான அளவு கொள்ளளவு அதிகமாக ஸ்டாக் வைக்கப்படுகிறது பாருங்கள். அந்த மாதிரி நமது உடம்பில் எவ்வளவு ஜீவகாந்தத்தை வேணாலும் திணிச்சு வைத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நாம் சொன்ன பாருங்கள், ஒம்போதோ பத்தோ சொன்ன உபயோகம் அதெல்லாம் பிரமாதமாக இருக்கு. நண்பர்களே, எண்ணம்னு ஒன்று சொன்னோம், ஜீவகாந்தத்தினுடைய செலவு வகையில் எண்ணம்னு சொன்னோம். ஜீவகாந்தம் அதிகமாக இருந்ததுன்னா எண்ணம் எண்ணிய எண்ணவையெல்லாம் எண்ணியவையெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் தூய்மையும் உறுதியும் அமைந்திடில்னு நான் சொன்னாங்க பாருங்கள். எண்ணிய தென்னியராக பெரியன் சொல்லுங்க அந்த குரலில், எண்ணிய எண்ணியாங்க இதுவ எண்ணியர் திண்ணியராக பெறின். ஜீவகாந்த ஸ்டாக் அதிகமாக இருந்தால் உங்கள் எண்ணம் நடக்கும். இன்னொன்னையும் நாம் சேர்த்துக்கணும், தூய்மையான எண்ணங்கள் வரும், தெய்வீக எண்ணங்கள் வரும். ஏன்னா வந்து சேர்ந்திருக்கிறது வான்காந்தம், தூய வான்காந்தம், இறைசக்தி. அதை வந்து நாம் பெருக்கி கொண்ட ஜீவகாந்தத்தை வான்காந்தத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி பண்ணலான்னு வச்சுக்கோங்க, கருவமைப்பு கருமையம் ரொம்ப கலகமாக இருந்தோன்னா மெஸ்யூஸும் பண்ணும். அதுதான் மந்திரம்னு சொல்லுவாங்க, அரக்கன்னு சொல்லுவாங்க, ராட்சசான்னு சொல்லுவாங்க, ரவுடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெலாம் ஜீவகாந்தத்தை மிகுதியாக வைத்து கொண்டு துர்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாம் சாதாரணமாக தவம் செய்து மனப்பயிற்சியெல்லாம் செய்வதனால நன்மைக்கு மட்டும், அது வாழ்த்தாகவும் சங்கற்பமாகவும் தன் மேன்மைக்கும் தன் குடும்ப மேன்மைக்கும் உலக மேன்மைக்கும் இந்த ஜீவகாந்தத்தை நாம் பயன்படுத்தலாம். ஆகவே ஜீவகாந்த பெருக்கம் அதிகமாக இருப்பதனால காசு போனால் அதிகமாக இருந்தால் அதை எப்படி நாம் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறோமோ அதே மாதிரி ஜீவகாந்தம் அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம். காசு போனால் அதிகமாக இருந்தால் சந்தோஷமாக வாழ்க்கை மட்டுமே நடத்தலாம், வாழ்க்கை நடத்துவது மட்டும்தான் செய்யலாம், ஈகை புரியலாம் இல்லையா. மேல் மிச்சமாக காசு போனால் இருந்ததுன்றா ஈகை புரிகிறாங்களோ, எவ்வளவு அருளாளர்கள் கூடிக்கொண்டு இந்த ஆழியாரை அவர்கள் செலவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாம் கொடுக்க தீட்சை கட்டணத்தை கொண்டு இதெல்லாம் ஒன்றும் நடத்த முடியாது. அவர்கள் டொனேஷன் என்ற பெயரில் அருளாளர்கள், அதாவது பொருளாளர்கள், பணம் அதிகமாக உள்ளவங்க. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு, திருன்னா செல்வன்னு மட்டும் எடுத்துக்கிறதுக்கு இல்லை, அருள்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த மாதிரி செல்வம் அதிகமாக இருந்தால் உலகத்துக்கு பொதுவாக போயிடும். வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்மிடத்தில் ஜீவகாந்தம் அதிகமாக இருந்தால், மனோசக்தி அதிகமாக இருந்தால், எண்ணத்திற்கு ஆற்றல் இருந்தால் அதை உலக நன்மைக்கும் உலகக்ஷேமத்துக்கும் பயன்படுத்தலாம். அதனால தான் இந்த விளக்கு பயிற்சி, கண்ணாடி பயிற்சி முதலியவை ஏற்படுத்தி நாம் அருளாளர்களாகிய நாம் உலக நல தொண்டுக்கு என்று முன்வந்து விட்ட நாம, வாழ்க்கையில் முன்னேற்றம் மேன்மை வேணும்னு நினைக்கிற நாம, காசு பணம்லாம் கொஞ்சம் நிறையா சம்பாரித்து வச்சுக்கணுங்கிற நாம, மனைவி மக்கள்லாம் நம்ம பேச்சை கேட்டு நமக்கு இசைவாக நடக்கணும்னு நினைக்கிற நாம, ஒரு தொழிலில் லாபம் வியாபாரம் அதெல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைக்கிற நாம, மனோசக்தியை பயன்படுத்தக்கூடிய நாம, உடல் ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய நாம, அந்த மனோசக்தியாகவும் உடல் ஆற்றலாகவும் மாறக்கூடிய ஜீவகாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் இருப்பு வைத்து கொள்ளவும் தக்க முறையில் அதை பயன்படுத்தி கொள்ளவும் வேண்டும் என்று நமது அருள் தந்தை அவர்கள் இந்த பயிற்சிகளை ஆன்மீக பயிற்சிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். மனோசக்தி நன்கு பெருகும். அதனால் இந்த பயிற்சிகளை வந்து மெஸ்மரிசம், ஹிப்ரான்டிசம், மாந்திரிகம் பயிற்சி செய்பவர்கள் கூட செய்வாங்க, பிளாக் மேஜிக் அவர்கள் செய்வார்கள்.
ஆனால் இதில் சில நுட்பங்கள் இருக்கின்றன. இந்த நுட்பங்கள் தெரியாமல் அவர்கள் மாட்டிக்கொள் சங்கடத்தில் மாட்டிக்கொள்வார்கள். என்னென்ன, நல்ல நோக்கத்தோடு செய்ய வேண்டும், நன்மையை முன்வைத்து நாம் இந்த பயிற்சியில் ஈடுபடுகிறோம் என்ற ஒரு மனநிலை வேண்டும். ரெண்டாவது, பெருக்கிக் கொள்வதற்கு உள்ள ஸ்டாக்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தக்கவாதான பெருக்கிக் கொள்ளலாம். அதாவது ஒருத்தன் வந்து 1000 ரூபா வச்சு வியாபாரம் பண்ணுறான், அவன் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பான். ஒருத்தன் 10000 ரூபா வச்சு வியாபாரம் பண்ணுறான், அவன் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பான். நாம் ஏற்கனவே ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொண்டவர்கள். பயிற்சி இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தெரியும். என்ன, நல்ல நடத்தை, நல்ல சிந்தனை, இதுவே ஜீவகாந்தத்தை அதிகப்படுத்தும். நல்ல ஆரோக்கியம், உடல்நலம், இதுவே ஜீவகாந்தத்தை அதிகமாக்கும். ஆகவே ஜீவகாந்த இருப்பு நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. 10000 ரூபா பணம் இருக்கிற மாதிரி நாம் பெருக்கினால் அதிகமாக பெருக்கலாம். அதற்கு மேலே உங்களை அறியாமலே நீங்கள் ஏற்கனவே ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதுதான் தவம். தவம் என்பதும் ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியே. தெரியும், நம்ம அறியாமையே செய்துடுறோம். எப்படின்னு கேளுங்க, சாதாரணமாக உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க, அவனை வச்சனா இவனை வச்சனா, அது வேணும் இது வேணும், நிறைய சாப்பிடணும் என்று அந்த மனதை முரண் வழியிலேயே பயன்படுத்துவதனால சாதாரணமாக அவங்களுக்கு ஜீவகாந்தம் அதிகமாக செலவாகும். நமக்கு அப்படி இல்லையே, அளவு முறை வச்சுட்டோம், நல்வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு வச்சுட்டோம். ஆகவே ஜீவகாந்த சேமிப்பு நமக்கு அதிகமாகி ஏற்கனவே ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வந்து மனதை வந்து காட்டார் மாதிரி செலுத்தாமல் கான்சன்ட்ரேஷன் சொல்லி ஒன்றின் மேலேயே மனம் வைக்கிறது என்று வச்சுட்டு கொண்டு வந்துட்டீங்க, அப்போ மனம் அமைதி நிலைக்கு, நுண்ணிய நிலைக்கு வந்து விடுகிறது. கிராஸ் வேவலகத்திலேருந்து சட்டில் வேவலகத்துக்கு வந்து விடுகிறது. வான்காந்தம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நம்ம உடம்புக்கு, நாம் சொன்ன பாருங்கள், அந்த வான்காந்தம் உங்களுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் அமைதி நிலையில் இருக்கணும், பிலோ 14 இருக்கணும். அப்போ தான் உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், அது எல்லாருக்கும் தான் வருது, அருளாளருக்கு மட்டும் இல்லை. அவங்களெலாம் 14 மேலே வர்றதுனால தட்டிடுறாங்க. இந்த சுழல்கின்ற குடராட்டத்துக்குள்ளே யாரும் போக முடியாது மாதிரி வேக மன இயக்கம் உள்ளவங்கள்ட்ட வான்காந்தம் வராது, அல்லது கம்மியாக வராது, கம்மியாக வரும். நாம் அமைதி மனநிலைக்கு வந்துடுறோமோ அல்ஃபா வந்துடுறது ஆக்கின சக்கரன் ஒன்றே. ஆகவே வான்காந்த வரவு தாராளமாக ஆகும், தடுக்கப்படாமல் வரும். ஆகவே தவமே ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான். அதற்கும் மேலாக இப்பொழுது நாம் பெருக்க பயிற்சிகளாக கண்ணாடி என்றும் விளக்கு என்றும் வைத்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஜென்ரல் சயின்ஸை நாம் ஓரளவு முடிச்சிருக்கிறோம். அப்புறம் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, கண்ணாடி விளக்கு எப்படி பார்க்கணும் என்பதெல்லாம் நேரம் அனுமதிக்கிற அளவில் நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஆடிட்டோரியம் ஆடிட்டோரியம்னாங்க, ஆடிட்டோரியம்னு விஷன் ஆடிட்டோரியத்தை நினச்சிட்டு அங்கே போய் அஞ்சறையில் இருந்துக்கு பழக எடுக்கிறேன். நான் அங்கே வாதாம் மரத்துங்கிட தவம் செஞ்சேன், நீங்கள் இங்கே கூரைக்கு எழுத தவ செஞ்சுருக்கீங்க. ஆ சரி, 9:30 எந்த இடத்துல? விஷன் கிளாஸ் ரூம். சரி, நல்லது, முடிச்சிடலாமா? ஆ சரி, வாழ்க வளமுடன்.